உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜனாசுஹிர்தன். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு மட்டக்களப்பில் மிகப்பெரிய பிரபலியமான வர்த்தகர் ஒருவர் வீடு. என்கேடி ரத்னம் அண்ட் கம்பெனி உரிமையாளர் ரத்னம் சார் அவர் வீட்டில் செய்யப்பட்ட இந்த கதவுடைய அலங்காரம் தான் பார்க்குறீங்க. இது வந்து அவங்களோட இதுதான், அவங்களோட முன் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இந்த கதவு வந்து தேக்கு மரத்தில் செஞ்ச கதவு. இது கதவு இரண்டு பாதிகளாக பிரிக்கப்பட்ட கதவு, இது இரட்டைப்பாதி கதவு. இந்த கதவில் வந்து ஃபுல்லாக ஒரு இயற்கை சீனரி அதில் மையமாக வச்சு அந்த கதவை நான் செஞ்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6.5 அடி அகலம் வருது இந்த கதவு. 6.5 அடி அகலம், 7 அடி உயரம் வரும் இந்த கதவு. இது முற்றாக தேக்கு மரத்தில் செய்யப்பட்டிருக்கு. அவங்க ஃபுல்லாக கலையை ரசிக்கக்கூடியார்கள். அதனால் இது ஃபுல்லாக கலை சம்மந்தப்பட்ட விஷயமாகவே அவனை வீடு ஃபுல்லாக செதுக்கியிருக்கோம். இப்போதைக்கு நான் இந்த கதவு முன்கதவு எடுத்து காட்டுறேன். பிறகு அவன் வீட்டோடு சேர்த்து வேறு மற்ற கதவுகளையும் எடுத்து போடுற ஐடியா இருக்குது. இதை நாங்கள் கையாலேயே ஃபுல்லாக செதுக்கி முடிச்சுனாங்க. இது செதுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்கள் டைம் தேவைப்பட்டது எங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்குள்ள ஒரு ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் இருக்குது. அதில் குட்டிகள் எல்லாம் கீழுக்கு ரெண்டு ஒரு மரத்தில் ஓடி விளையாடுற மரம் தான் இதில் காட்சி அமைந்திருக்கு. அவங்கள வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா கதவுகளுமே இப்படி சிற்ப வேலைப்பாடு அதிகமாக காணப்படுது. அதிகமாக தான் செதுக்கியிருக்கும், எல்லாத்துலேயுமே அதிகமாக சிற்ப வேலைப்பாடு காணப்படுது. ஒவ்வொரு கதவுகளும் வித்தியாசமான வேலைப்பாடாக நாங்கள் செதுக்கி கொடுத்துனாங்க. நான் இது போன்ற மர சிற்ப வேலைகள் சம்மந்தப்பட்ட விடயங்கள், மர கதவுகள் அலங்காரங்கள், மற்ற நிலைகள் அலங்காரங்கள், மற்ற மரத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் போன்ற விடயங்களை வந்து இந்த யூடியூப் பக்கத்தில் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வருவேன். தற்போது தான் உங்கள் ஆதரவு கிடைத்து கொண்டு வருது எனக்கு. தொடர்ந்து பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.